ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஸ்டேரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் வேஸ்ட்லேருந்து எப்படி ஒரு மண்புழு உரத்தை தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக துர்நாற்றமே இல்லாமல் நம்ம தயாரிக்க போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மண்புழு உரம் தயாரிக்க நான் இந்த வாட்டர் கேன் தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதிலிருந்து மண்புழு உரத்தை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது தயாரிக்கும் போது நான் கொஞ்சம் மண்புழுக்கள் தான் இதில் விட்டேன் இல்லை பெருசாக இருக்கிறதெல்லாம் நான் விட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே இப்போ வந்து முட்டை விட்டு அதுலேருந்து முட்டையிலேருந்து நிறையா வந்து மண்புழுக்கள் வந்திருக்கு இது கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா மக்கிடிச்சு நான் போட்ட கிச்சன் வேஸ்ட் எல்லாமே நான் வந்து காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒன் பை ஒன் ப்ராசஸாக நான் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துர்நாற்றமே இல்லாமல் நம்மளால் கிச்சன் வேஸ்ட்லேருந்து ஒரு மண்புழு உரத்தை தயாரிக்க முடியும் இந்த மண்புழு உரம் தயாரிக்க குறிப்பாக என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம் அப்புறம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இதுலேருந்து மண்புழுக்களை எடுத்து அடுத்த பக்கெட்டில் போட போகிறேன் அதுக்கு தான் இப்போ நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு மூணு பக்கெட்டில் இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதோடய வீட்டில் உள்ள கிச்சன் வேஸ்ட்டை பொறுத்து நம்ம பக்கெட்டை அதிகமாகவும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கெட் ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்த பக்கெட் நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மண்புழு எடுத்து கையில் போட்டு பார்க்குறேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் அதுலேயும் இந்த ரெட் வெரைட்டி இருக்கானே பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறான் அட போங்கப்பா அப்படின்னு ஒரு டப்பாக்குள்ளே போட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் எனக்கு மண்புழு கிடச்சிருக்கு அதுவும் நாற்பத்தஞ்சு நாளில் இந்த மண்புழு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அருமையான மண்புழுவாக இருக்குது இப்போ வாங்க அதை எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு வாட்டர் கேனை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஓட்டை எதுக்குன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கும் அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம பிடிப்பதற்காகவும் இது பயன்படும் டே ஒன் இதில் நான் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிவிட்டேன் அது கூட தேங்காய் நாரை ஒன் ஈஸ்ட்டு ஒன்று என்ற வீதத்தில் நான் மிக்ஸ் பண்ணுறேன் தேங்காய் நார் இல்லாதவங்க நம்ம நார்மல் மண்ணை கூட நம்ம கலந்துக்கலாம் இப்போ நான் தேங்காய்நாரை ஒன்னிஸ்டின் விதத்தில் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நார் கடிவை அந்த வாட்டர் கேன் அடிப்பகுதியில் கொஞ்சம் தூவி விட்டாச்சு அதுக்கப்புறம் காஞ்ச சருகை கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டுவிட்டு மேலே கொஞ்சம் மண்ணை தூவி விடுறேன் அவ்வளோதான் அதை கண்டிப்பாக ஒரு ஓரமான நிழல் பகுதியில் தான் நம்ம அதை வைக்கணும் ஏன்னா அதில் மண்புழு விட போகிறோம் அதனால் கண்டிப்பாக ஒரு ஓரமாக நிழலாக இருக்கிற பகுதியாக பார்த்து வையுங்க அடியில் ஒரு சின்ன கப்பு வைங்க ஏன்னா அதுலேருந்து ஒடியக்கூடிய தண்ணியை பிடிச்சி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலாம் அதனால் அந்த கப்பு வச்சுருக்கேன் இப்போ மேலே கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் அடுத்தது டே டூ இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இதில் நம்ம மண்புழு வளர்க்க போகிறோம் மண்புழுக்கு முக்கியமாக நிழல் பகுதி தான் தேவை அதனால் இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக இதை மாதிரி பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மண்புழு நல்லா வளரும் அடுத்தது மிக முக்கியமாக மண்புழுக்கு உணவே இந்த மாட்டு சாணம்தான் அவங்க நம்மளுக்காக உழைக்க போகிறாங்க அவங்களுக்காக நம்ம உணவு கொடுக்கணும்லவா மாட்டு சாணத்தை இதை மாதிரி நல்லா தூளாக நுணுக்கி ஃபுல்லாக போடுங்க போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அவ்வளோதான் மண்புழுக்கு தேவையான உணவு இப்போ ஆகிடுச்சு இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வைங்க அது காத்தோற்றமாக இருக்கும்படியும் பார்த்துக்குங்க அடுத்தது டே த்ரீ அன்றைக்கி எங்கள் வீட்டில் கிச்சன் வேஸ்ட்னு பார்த்திங்கன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு முட்டைக்கோசோட தோல் தான் அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேம் அளவு மண்ணை ஆட் பண்ணியாச்சு இந்த உரம் தயாரிக்க எல்லா விதமான காய்கறி கழுவையும் நம்ம பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து பாதி அளவு மண்ணை கலந்து பயன்படுத்துங்க அப்போ தான் துர்நாற்றம் வராமல் இருக்கும் அடுத்து பூண்டு தோல் வெங்காயத்தோல் கொண்டு நம்ம இதை மாதிரி மண்ணை கலந்து நம்ம உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம் அடுத்து டே ஃபோரில் எங்கள் வீட்டில் கிச்சன் வேஸ்ட்னு பார்த்திங்கன்னா பனக்கிழங்கோட தோல் இதையும் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆட் பண்ணலாம் அடுத்தது இது மேலே ஒரு லேயர் வந்து நம்ம மாட்டு சாணத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது மாதிரி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மாட்டு சாணத்தையும் நம்ம மேலே போட்டு மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அடுத்தது இதில் மண்புழு விட போகிறோம் இது என்னுடைய பழைய கம்போஸ்ட் பின்னு இதுலேருந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாட்டு கடையிலையும் நிறைய மண்புழு இருக்கும் அப்படி அப்படில்லாம் செடியை மட்டும் ரிமூவ் பண்ணி அடியில் பார்த்தீங்கன்னா அடியில் நிறைய மண்புழுக்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து மண்புழுக்கள் கீழ்பகுதியில் தான் நிறைய இருக்கும் அதேமாரி எடுத்து பாருங்கள் இல்லைன்னா பச்சை சாணத்தை எடுத்து போட்டிங்கன்னா அதில் மண்புழு ஃபார்மாக இருக்கும் அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ மண்புழு போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு நல்லா காஞ்ச சருகை வந்து நம்ம மேலே போடணும் ஏன்னா மண்புழு வந்து இருட்டான பகுதியில் தான் நல்லா வளரக்கூடியது அதனால் இதை மாதிரி நல்லா போற்றி மூடி வச்சிடலாம் அடுத்தது டே ஃபை இந்த டே டேஃபைவோட கிச்சன் வேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூட வெங்காயத்தோல் தோல் கிடச்சிச்சு அதையும் நல்லா மண்ணோட கலந்து நான் இப்போ மேல் பகுதியில் கொட்டி விட்டுட்டேன் கண்டிப்பாக டேரெக்டாக கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தாதீங்க அதில் கண்டிப்பாக ஹீட் ஃபார்ம் ஆகிடும் அதனால் வந்து மண்புழுக்கள் இறப்பதற்கும் சான்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா வேறு இடத்துக்கும் போயிடும் அடுத்தது டே சிக்ஸ் இதோட கிச்சன் வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது கூடவும் மண்ணு கலந்து நம்மளுடைய வாட்டர் கேனில் கொட்டிடலாம் கண்டிப்பாக ஈரப்பதத்தை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி கொடுங்க அடுத்தது டே செவன் வாட்டர் மெல்லனோட தோல் இதையும் நல்லா கட் பண்ணி கம்போஸ்ட் மினில் நம்ம பயன்படுத்தலாம் இது முக்கியமாக நல்லா கம்போஸ்ட் ஆகிறதுக்கு இந்த தோல் பயன்படுது இப்போ நான் ஏழு நாளைக்கு அப்புறம் நம்ம கொட்டினது எல்லாமே திருப்பி இன்னொரு பக்கெட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கம்போஸ்ட் ஆகும் நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும் இப்போ அதை நான் ரெண்டு பக்கெட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பக்கெட்டையும் திரும்பி நான் அதில் நம்மளுடைய பழைய பக்கெட்லேயே கொட்ட போகிறேன் இதை மாதிரி கொட்டும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகிறத நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும் ஹீட் இல்லாமல் இருந்தால் தான் மண்புழுக்களும் நல்லா வளரும் நல்லா கம்போஸ்ட்டும் ஆகும் இதை மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது டே எயிட் இன்றைக்கி என்ன வேஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் அப்புறம் சப்போட்டா சவுச்சவு அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் தோல் தான் அது கூடவும் மண்ணை ஆட் பண்ணி நம்ம உள்ளே கொட்டிக்கலாம் இதுக்கப்புறம் நான் மண்புழுக்கில் உள்ளே இருக்குது அதனால் கண்டிப்பாக மேலே வந்து நிழல் வேணும் அதுக்காக நான் மேலே ஒரு லேயர் வந்து காஞ்ச சருகு ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்தது டே நயன் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளித்த தயிரை நம்ம மேலே கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இது மக்காத இலையெல்லாம் இது மக்க வைக்கும் அதனால் புளித்த தயிரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது டே டென் இன்னைக்கு வாட்டர்மெலன் தோல் தான் கிடச்சிச்சு அதையும் நல்லா கட் பண்ணி உள்ளே போட்டேன் இப்போ என்னுடைய கேன் ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி வடைஞ்சி கீழே டப்பாவில் கலெக்ட் ஆகிடுச்சு இந்த தண்ணியும் நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம் ஒன் இஸ் டு டென் என்ற விதத்தில் வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு இதை ஊற்றலாம் அடுத்தது டே ஃபிஃப்டீன் இப்போ பாருங்கள் மேக்சிமம் எல்லாம் நல்லா மக்கி போயிருக்கு அது மட்டும் இல்லை அந்த வாட்டர்மெலனோட மெல்லனோட சீட்ஸ் எல்லாம் முளைச்சி வந்திருக்கு நான் சீட்ஸ்லாம் இல்லாமல் தான் போட்டேன் ஆனால் எப்படியோ சில சீட்ஸ் உள்ளே போய் முளைச்சி வந்திருக்கு இப்போ இதை இன்னொரு பாட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் இதிலே போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மூடி வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் நிறைய குட்டி குட்டி மண்புழுக்கள் இருக்குது இந்த பாருங்கள் நிறையா குட்டி போட்டிருக்கு நிறைய முட்டைகள் இருக்கும் போல் நிறையா குட்டிகள் இருக்குது இதை அப்படியே நல்லா மூடி வச்சோன்னா நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பரான மண்புழு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக பாதியிலே எடுத்து பயன்படுத்தாதீங்க அது வந்து செடியை வந்து பாதிச்சிடும் இப்போ இதை நல்லா ரெண்டு பாண்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே தயிர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடிப்பகுதியில் உள்ள இலையெல்லாம் மக்காமல இருக்குது இது கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் நல்லா மக்கி போயிடும் இதெல்லாம் அந்த வேப்பலையோட காம்பு தான் இதை நம்ம பொறிக்கி தூரம் போட்டுடலாம் இது மக்கிறதுக்கு லேட்டாகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மாட்டு சாணம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மண்புழுக்கு அது உணவாக இருக்கும் அதுக்கு மேலே தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பாட்டுக்குள்ளேயே நம்ம கொட்டி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம் இப்போ இந்த மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக இருக்காது இதே நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மண் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வாட்டர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஒன் மந்த்து அப்படியே ஒரு நிழலில் மூடி வைங்க மண்புழு வரும் ஆகிடும் டே ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ பார்க்கலாம் வாங்க இதை மாதிரி நிழல் பகுதியில் நல்லா மூடி வைங்க அப்போ தான் மண்புழுக்கள் உள்ளே இருக்கும் இல்லைனா வெளியிலே போயிடும் இப்போ பாருங்கள் சப்போட்டா முளைச்சிருக்கு வாட்டர் மெல்லோட சீட்ஸ் முளைச்சிருக்கு எல்லாமே முளைச்சிருக்கு சூப்பராக ஆகிடுச்சு இப்போ வாங்க இதை எடுத்து கொட்டி பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம் இதை எடுத்து கொட்டி அதில் மண்புழுலாம் கலெக்ட் பண்ணியிருப்பேன் இதுதான் அது மேல் பகுதியில் மண்புழுக்கள் இருக்காது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மண்ணை கொட்டதும் நல்லா புலப்புலன்னு இருக்குது தான் எல்லா மண்புழுவும் தேங்கியிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொட்டதுக்கப்புறம் மண்புழுக்கள் வர ஆரம்பிக்குது அடிப்பகுதியிலாம் எல்லா மண்புழுக்களும் இருக்கும் அது சாப்பிட்டுட்டு கழிவை வெளியேற்ற மட்டும்தான் மேல் பகுதிக்கு வரும் கழிவை வெளியேற்றதுக்கப்புறம் அடிப்பகுதிக்கு போயிடும் சுத்தமாக துர்நாற்றமே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் இதேமாரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எதை போட்டாலும் பழம் போட்டாலும் சரி காய்கறி போட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து பாதி அளவு மண்ணை ஆட் பண்ணி போடுங்க அதை மாதிரி எல்லா காய்கறியும் ஆட் பண்ணலாம் எல்லா பழங்களும் ஆட் பண்ணலாம் டீ தூள் ஆட் பண்ணலாம் காபி தூள் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பருப்பு மீந்தா கூட நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை மண்ணோட கலந்து நம்ம ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் துர்நாற்றம் வரவே கூடாது அப்படின்னா நீங்கள் சமைத்த பொருட்களை பயன்படுத்தவே வேண்டாம் முக்கியமாக இந்த சாதம் அதுக்கப்புறம் நம்ம வெந்த குழம்புல உள்ள காய்கறிங்க அதை மாரி ஆட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு துர்நாற்றம் கண்டிப்பாக வராது அதுக்கப்புறம் தேங்காய் மூடி அப்புறம் இனிப்பான பொருள் இந்த கேக்கெலாம் வந்தால் கேக்கில் உள்ள க்ரீம் எல்லாம் போய் போடக்கூடாது இதை மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணும்போது சூப்பராக மண்புழு வரும் இதை மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள் இதை தான் நான் கலெக்ட் பண்ணி காட்டியிருப்பேன் இந்த இதில் ஒரு ரெட் வெரைட்டின்னு ஒன்று இருக்குது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் கையில் தூக்கி வச்சு காட்டியிருப்பேன் ரொம்ப வேகமாக மூவ் ஆகும் இதை மாதிரி மண்புழுக்களை கிடைச்சா நல்லா பயன்படுத்துங்க வெளியில் நம்ம மண்புழு வாங்கி பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சில இடத்துல ஐம்பது ரூபா கூட விற்கிறாங்க நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் வேஸ்ட்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ கிட்டத்தட்ட மண்புழு உரம் நம்ம தயாரிச்சிட்டோம் இப்போ இதில் கிடைச்ச மண்புழுக்களை நம்ம நெக்ஸ்ட்டு பக்கெட்டில் போடும்போது அது நிறையா உற்பத்தி ஆகும் இதை மாதிரி நிறையா உற்பத்தி ஆகும்போது நம்மள்டே நிறைய மண்புழுக்கள் இருக்கும் இதை வச்சு நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மண்புழு உரத்தை நம்மளே நம்மளே தயாரிச்சிக்க முடியும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை நிழலில் வைக்கணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை வாட்டரை செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மாட்டு சாணம் கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எந்த பொருள் போட்டாலும் கண்டிப்பாக அதை மண்ணை கலந்து போடணும் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் அதை மூடி வைக்கணும் அவ்வளோதாங்க இதை நம்ம ஈஸியாக பண்ண முடியும் நம்மளே ஈஸியாக நம்ம வீட்டில் மண்புழு உரத்தை தயாரிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு மக்கி போயிருக்குன்னு அது மட்டும் இல்லை நிறைய மண்புழுவோட குட்டிகளும் இருக்குது இதில் மக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பலையோட காம்பு மட்டும்தான் மீதி எல்லாமே நல்லா மக்கி போயிருக்கு இந்த மண்புழு உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க நூறு கிராம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் சொல்லுவாங்க அதில் ஒரு ரெட் வெரைட்டியாக பார்த்து வாங்கி விடுங்க ரெட் கலர் இருக்கிற மண்புழு நல்லாவே வேகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குது பாருங்கள் அந்த ரெட் வெரைட்டி அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு தேவையான மண்புழு உரத்தை வீட்டிலே ரெடி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்